ரஷ்யாவிற்கு எதிராக முற்போக்கு பெண்களின் குரல் நீதிமன்றில் உழைப்பு. மாரிபோல் நகரில் 1000 மேற்பட்டோர் சாவு. ஐநா. அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்தும் உச்சநிலை பேச்சுவார்த்தையில். அமெரிக்க படைகள் உக்ரைனுடன் தொடர்பு கொண்டுள்ளனர். ரஷ்யாவிடமிருந்து சாதகமான முடிவுகள். ஜெலன்ஸ்கி. உணவு தட்டுப்பாடு உலக உணவு அமைப்பு. ரஷ்யாவின் போர் மீறல் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்கும் ஆபத்து. அமெரிக்கா. சூழல் பாதுகாப்பு திட்டத்தில் பாரிய முதலீடு. ஜேர்மன். அமெரிக்காவின் முற்போக்கு பெண்களின் தலைவி இல்ஹன் ஒமார் உக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்டு வரும் சர்வதேச சட்டமீறல் மற்றும் சிறுவர் பெண்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல் போன்றவற்றிற்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் குரல் கொடுக்க தயாராக இருப்பதாக அமெரிக்க காங்கிரஸில் தெரிவித்துள்ளார். கடந்த பல நாட்களாக ரஷ்யாவின் அத்துமீறல் எல்லை கடந்து உக்ரைனில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இப்படியே போனால் மனித உரிமைகள் சட்டங்கள் இருந்தும் பயன் ஏதும் இல்லை, எனவே உடனடியாக ரஷ்யாவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் எனவும் பெண்கள் சார்பில் தனது குரல் நீதிமன்றில் ஒலிக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். உக்ரைனின் பிரதான நகர்களில் ஒன்றும் ரஷ்யாவின் மோசமான தாக்குதல்களுக்கு உட்பட்ட நகருமான மாரிபோலில் சுமார் 1000 மேற்பட்டோர் பலியாகியிருப்பதற்கான தரவுகள் கிடைத்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உக்ரைனுக்கான மனித உரிமைகள் பொறுப்பாளர் மட்டில்டா பொங்கர் தெரிவித்துள்ளார். மக்களை நகரிலிருந்து வெளியேற விடாது ரஷ்யா தாக்குதல்களை மேற்கொண்டமை சர்வதேச குற்றம் எனவும் மக்கள் வெளியேறுவதற்கான காலக்கெடு ரஷ்யாவினால் வழங்கப்படவில்லை எனவும் ரஷ்யாவின் குண்டு தாக்குதல்கள் பொதுமக்களின் குடியிருப்புகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மேற்படி மரணங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடும் என மட்டில்டா பொங்கர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போர் குறித்து அமெரிக்கா தொடர்ச்சியாக பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை இடைவிடாமல் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் அமெரிக்க அதிபர் நேட்டோ நாடுகளை சந்தித்து பின்னர் ஐரோப்பிய பிரமுகர்கள் அத்துடன் போலந்து மற்றும் பெல்ஜியம் போன்ற நாடுகளுக்கும் தனது ராஜதந்திர விஜயங்களை மேற்கொண்டு பேசியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. ரஷ்யாவை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் என்பதை குறித்தே அமெரிக்கா தொடர் ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் மேலும் ரஷ்யாவை தடை செய்வதா அல்லது அனைத்து உறுப்புரிமைகளிலும் இருந்தும் ரஷ்யாவை நீக்குவதா என்பதை குறித்த உச்சநிலை கலந்துரையாடல்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவின் தலைமையில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலந்து நாட்டில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க இராணுவத்தினர் உக்ரைன் எல்லைகளினூடாக உக்ரைன் படைகளை தொடர்பு கொள்வதாகவும் மேலும் உக்ரைன் படைகளுக்கு தேவைப்படுகின்ற அவசர இராணுவ உதவிகளை வழங்குவதாகவும் அமெரிக்க இராணுவ தலைமையக பேச்சாளர் யோன் கிர்பை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் அமெரிக்க படைகளிடமிருந்து இராணுவ பயிற்சிகள் இதுவரை உக்ரைனுக்கு வழங்கப்படவில்லை, சிறிய ஆயுதங்கள் மாத்திரமே வழங்கப்பட்டு வருவதாக மேலும் அவர் தெரிவித்திருந்தார். உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கிடையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 4 கட்ட சமாதான பேச்சுவார்த்தைகளின் ஆரம்பகட்ட நிலவரங்கள் தொடர்பில் விளக்கமளித்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, தற்போது வரை ரஷ்யாவிடமிருந்து சாதகமான பதில்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றன. யுத்த நிறுத்தத்திற்கு சம்மதிக்கும் முனைப்புகள் ரஷ்யாவிடம் காணப்படுகின்ற அதேவேளை உக்ரைனை முழுமையாக கைப்பற்ற வேண்டுமென்ற கொள்கையிலும் அவர்கள் உறுதியாக இருப்பது தெரிய வந்துள்ளது. எந்த நிலையிலும் உக்ரைனை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், ரஷ்யா போரை தொடர்ந்தால் நாங்களும் அவர்களை தொடர்ந்து எதிர்ப்போம் என ஜெலன்ஸ்கி மேலும் தெரிவித்திருந்தார். உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக வேர்ல்டு ஃபுட் புரோகிராமின் பிரதான தலைவர் டேவிட் பீஸ்லே தெரிவித்துள்ளார். சாதாரணமாக உக்ரைனிலிருந்து 25% உணவு மற்றும் தானிய வகைகள் உக்ரைனிடமிருந்தே பெறப்பட்டு வருவதாகவும் தற்போதைய நிலையில் மேற்படி 25% உணவு இறக்குமதி முற்றாக தடைப்பட்டுள்ளமையினால் உலகில் உக்ரைன் நாட்டினால் நன்மை பெற்ற நாடுகள் குறிப்பாக ஏமன் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் உணவு பிரச்சினையில் சிக்கியுள்ள அதேவேளையில் மேற்படி தானிய வகைகளுக்கான இறக்குமதி மற்றும் விற்பனை விலைகளிலும் அதிகரிப்பு செய்யப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக மேலும் அவர் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்க அதிபர் மற்றும் சிங்கப்பூர் பிரதமர் லீ ஹிசீன் லூங்குக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று அண்மையில் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் நடைபெற்றது. இதில் கருத்து தெரிவித்த அதிபர் பைடன், ரஷ்யாவின் அத்துமீறல் மற்றும் சர்வதேச சட்ட விதிமுறைகளை மீறி செயற்படுகின்றமையானது ஐரோப்பாவிற்கு மட்டுமல்ல ஆசிய பசிபிக் பிராந்தியங்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடும் எனவும், இதன் காரணமாகவே அமெரிக்கா சீனாவுடனான உறவில் இருந்து விலகி நிற்கின்றது எனவும் தெரிவித்திருந்தார். அனைத்து நாடுகளிற்கும் தமது நாட்டின் இறையாண்மைகளை பாதுகாக்கும் உரிமை மற்றும் கடமை இருப்பதாகவும், இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புடினின் யுத்த மீறல்களை ஏற்க முடியாது என உறுதிபட மேலும் தெரிவித்திருந்தார். இயற்கை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைகளை பாதுகாக்கும் திட்டத்தில் சுமார் 4.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ளதாக ஜெர்மனிய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஸ்டெஃபி லெம்கி தெரிவித்துள்ளார். பச்சை தோட்டங்களை உருவாக்குதல் மற்றும் கார்பன் பாவனைகளை முற்றாக குறைத்து கார்பன் பாவனையற்ற சூழலை உருவாக்குதல், சுகாதாரமான சூழலை எமது எதிர்கால சந்ததிக்கு உருவாக்கி கொடுப்பதே மேற்படி திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என மேலும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த திட்டமானது 2045 வரைக்கும் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.